இப்படி ஆள் ஆளுக்கு மயில் கல்லு மாதிரி பேசாம இருந்தா எப்படி தீர்ப்பு சொல்றது? வெள்ளசாமி பேசியா? அதுதான் சொல்லிட்டீங்களே ஐயா, என் பொண்ணோட வாழ்க்கைய ஐயா கையில தான் இருக்கு. வர்ற தையில கல்யாணத்தை வச்சிருந்தேன், அவசரப்பட்டு இப்படி வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டாலே ஐயா. இந்த விஷயம் தெரிஞ்சு அன்னைக்கே அவளை கண்டதுண்டமா வெட்டியிருப்பேன், ஆனா வாயு வயிறுமானு என் வாயை அடைக்க வச்சுட்டாலே ஐயா. இந்த பாவிக்க கட்டி வச்சிடலாம்னு பார்த்தா நான் சாதித்தனத்தை பாக்குறதா இல்ல ஊர் முறைங்கிறத பாக்குறதா? அதுதான் என் போக்குக்கே போகாம ஐயாவோட வாக்குக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏ மைக்கு, ஊமைய லவ் பண்ணி கெடுக்கிறதுக்கு மட்டும் தெரியுது, வாயை திறந்து பேச மாட்டியா? பேசுறா. ஆயிரம் தடவை கேட்டாலும் சரி, இதத்தான் நான் சொல்லுவேன். அவதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, இதான் என் முடிவு. ஏய், இந்த ஊருக்கு ஆண்டவன் அம்பலம் வேண்டாம், அவரே என்ன எடுத்து பேசினா அப்புறம் அம்பலம் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு. இத சாதாரணமா விட்டா நாளைக்கு சாதிசனம் ஊர் முறைன்னு ஒண்ணுமே இல்லாமல போயிடும். இதை நீங்க கண்டிக்கலனா நாளைக்கு தடி எடுத்தவனா தண்டல்காரன் ஆயிடுவான். இது வெள்ளச்சாமி பிரச்சனை மட்டுமல்ல, ஊர் பிரச்சனை. அம்பலகாரர், இப்ப நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் ஊர்ல நிலைச்சிருச்சிடும். இனிமே இந்த ஊருக்குள்ள எவனும் காதல் கீதங்களும் பண்ணக்கூடாது. பழனி, அவங்க ரெண்டு பத்தி ஆசை பிடிக்கிறது போ. Thank you.
என்னையா கடங்காரியை பார்த்துட்டு வர மாதிரி ஓடி வர? ஆமா நீ கடங்காரிதான். பின்னா வா நிறைய வெத்தலை போட்டு பஸ் நிறுத்திப்பிட்டு வந்துட்ட. உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல. எவன் வந்து சுத்தம் பண்ணி விடுது? மரியாதை வந்து சுத்தம் பண்ணி விடு. இந்த லட்சத்தை வாயில போயல் கட்ட வர. யோ கட்ட கட்டனா வாழை கெட்ட கட்ட வார்த்தையா வந்துடும். பீடி சீரிட்டு குடிக்க கூடாந்தா பஸ்ல எழுதி போட்டிருக்கு. வெத்தலை வச்சு துப்ப கூடாந்தா போட்டிருக்கு. அவ வாழைப்பழத்தை தின்னுகிட்டு தோலை போட்டு போறாக, கரும்பு தின்னுட்டு சக்கி துப்பிட்டு போறாக. அவங்களெல்லாம் ஒண்ணு சொல்லாம நாலு வீட்டுல வச்சு துப்பினால உன் பஸ் இழுக்க மாட்டேங்கிறாக்கும். யோ நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்துதான் என் வந்திருக்கேன். எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன் துட்டு பைக்குள்ள துப்பி விடுறேன். துப்பி ஆமா ஆள பாரு ஆள ஐயன் கோயில் கேட்டா மாதிரி. ஆளாகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஓட்டிட்டு போனவதா? அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடையாவது வந்து எட்டி பாத்தீங்களா? அரிசி நல்லி பாப்பாரும் இல்ல, உமீனு ஊதி பாப்பாரும் இல்ல. இந்தாங்க மாமா அதிரசம் சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தாள முழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி, அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி நான் அங்க இருக்க, இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பாக்கவும் இல்ல, 7 கேக்கவும் இல்ல. என் கூட சமைஞ்சு வரலாம், இடுப்புல ஒண்ணு வயசுல ஒண்ணுன்னு இழுத்துட்டு அலையிறாளு. நீங்க சும்மா இருக்கீங்க, இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாமன் மகன் வருவான், தாலி ஒண்ணு தருவான்னு தவமா தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பாத்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்டுத்தோம். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய சொருகிட்டு அலையிற. உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க ஆமை பிள்ளைய பெத்து விளாச்சே. பட்டினத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டு காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம். டவுன் பொம்பள மாதிரி கவுன போட்டுக்கிட்டு தாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா 2-4 பேத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்ப தான் அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவா என கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான், மனசு கூட அவர் உருவத்தை சுமந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்ப இருந்திருந்தார்னா அடுறா மேலத்த கட்டுறா தாலியே இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மரி குழந்தை, இன்னும் குழந்த மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அதாவது தானா நடக்கும். வள்ளியம்மே கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாமா. மச்சான் எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரையும் அது எதுன்னு சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சுட்டு வா. போ கடைக்காரரே அந்த வளையல எடுங்க. என்னம்மா வளையல்? ஒரு ஊக்கி இருந்தா தாங்க. என்ன பண்ணுற ஊக்கல குத்துற? உனக்கு இருக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன ஊக்க வந்து நான் நல்ல வேலை நான் கத்தி கடை பாரு விக்கல. காலங்காத்தாலும் யார் மோட்டில் முடிச்சேனோ இன்னும் எத்தனை பேர்